இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த யூடியூப் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த டேட்டா செட் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீட் ஒன்றுக்கு மூவ் ஆகும். இப்போது இதில் சீட் ஒன்று என்ன அப்படின்னா ரேங்க் வைஸ் சேனல், அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேனல் நேம்ஸை ரேங்க் வைஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை இந்த ஷீட்டுக்கான டைட்டில் போட்டுருவோம், டைட்டில் போட்டு அந்த ஷீட்டை சின்னதாக எடிட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இதெல்லாம் ஜஸ்ட்டு போல்டு பண்ணி சென்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேனல் நேம்ஸை கொண்டு வந்து ரோஸ்லையும் சேனலோட ரேங்க் பார்த்தீங்களா அதை கொண்டு டெக்ஸ்ட்லேயும் போட்டோம்னா டேரெக்டாக நமக்கு என்ன வந்துடும், சேனலோட ரேங்க்ஸ் வந்துடும். இதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் இது பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இவ்வளோ தான் இந்த இது. சும்மா நான் ஜஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருவேன். இங்கே பெருசாக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், டேஷ்போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீட் டூக்கு போகிறோம். ஷீட் டூவை பொறுத்த வரையும் நம்பர் ஆஃப் சேனல் வித் பிராண்ட்ஸ், அதாவது இந்த பிராண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிராண்ட் எந்த சேனல்லாம் பிராண்ட் சேனல், எதெல்லாம் பிராண்ட் இல்லாத சேனல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாரோகிராஃபில் பண்ண போகிறோம். அதாவது நம்பர் ஆஃப் இதுதான் பார்க்க போகிறோம், என்னென்ன சேனல்ன்னு இல்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்குவோம், டைட்டில் கொடுத்துக்குவோம். டைட்டில் கொடுத்துட்டு எப்போதும் போல் அந்த டைட்டில் என்ன பண்ணிக்குவோம், சென்டர் பண்ணி போல்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பிராண்ட் சேனல் அப்படிங்கிறத கொண்டு வந்து காலமில் போட்டுருவோம். அதே மாதிரி நம்மளோட ரேங்கிங் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், ரோஸில் போட்டுருவோம். ரோஸில் போட்டால் ஆக்சுவலாக அங்கே சம் இருக்குது, அந்த சம்மை நம்ம என்ன பண்ணுறோம், மெஷரில் போய்ட்டு கவுண்ட்னு மாற்றிடுறோம். கவுண்ட்னு மாற்றினா நமக்கு அந்த நம்பர் வரும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், கலரையும் போட்டு அந்த லேபிளையும் கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே திரும்ப வந்துடும். ஆக்சுவலாக அங்கேயும் திரும்ப சம்னு வந்துருக்கு, இதை நம்ம கவுண்ட் அப்படின்னு மாற்றிடுவோம். இதோட செகண்ட் ஷீட் ஓவர். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வியூ கொடுத்துக்கோம். இங்கே பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷீட் த்ரீக்கு போவோம். ஷீட் த்ரீயை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா சேனல்ஸ் வித் பிராண்ட், அதான் ஆக்சுவலாக என்ன பண்ண போனோம்னா போன வாட்டி நம்ம கவுண்ட் பார்த்தோம்ல, இப்போ எந்த சேனல்லாம் பிராண்டோட இருக்குது, எந்த சேனல்லாம் பிராண்ட் இல்லை அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் இது பண்ணிக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். போன ஷீட்டில் ஆக்சுவலாக நான் பண்ண மறந்துட்டேன், திரும்ப அதையும் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் தேர்ட் ஷீட் போவோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேனல் நேம்ஸை கொண்டு வந்து காலம்ஸ்லையும் பிராண்ட் சேனலை கொண்டு வந்து ரோஸ்லையும் போடுறோம். போட்டால் ஆக்சுவலாக இங்கே நமக்கு இப்படி தப்பாக இருக்குது, அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணி உடனே ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸ்வாப் பண்ணிட்டு பிராண்ட் சேனலில் கொண்டு வந்து, சாரி ஆமாம், பிராண்ட் சேனலில் கொண்டு வந்து டெக்ஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா அந்த இசான்னு வந்துடும், அது ஜஸ்ட் கலர் மட்டும் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். மாற்றிட்டு இன்டர்வியூ மாத்திரம், இவ்வளோ தான் இந்த ஷீட். இந்த ஷீட்டை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு நேம்ஸ்க்கும் எஸ்ஆர்னோ, அது பிராண்ட் சேனலாக இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. இதுவே நம்ம ஒரு மூணு சேனல் முடிச்சிட்டோம், சாரி மூணு ஷீட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபோர்த்து ஷீட் மூவாகும். ஃபோர்த்து ஷீட்டை பொறுத்தவரையும் சேனல் நேம் வித் சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை ஜஸ்ட் ஒரு பாரோகிராஃபாக பார்க்காம ஒரு ட்ரீ மேப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சேனல் நேமை கொண்டு வந்து காலமில் போட்டுக்கிறோம், அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்து ரோஸில் போட்டுறோம். போட்டால் நமக்கு பார்கிராஃப் வரும், நம்ம பார்கிராஃப் வேணால் நம்ம ட்ரீ கிராஃப் தான் வேணும் ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஷோமியில் போய்ட்டு ட்ரீ மேப்புக்கிற மாற்றப்போம். மாற்றிட்டால் நமக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் பண்ணணுங்கிறது அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கொண்டு வந்து டெக்ஸ்ட்டில் போட்டுறோம். அதே மாதிரி இந்த சேனலோட இந்த இதோட கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். எதை பொறுத்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து பண்ணுவோம், இல்லை ஆக்சுவலாக வரல. ஆனால் என்ன பண்ண போகிறோம், சேனல் நேமை பொறுத்து கலர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் சேனல் நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கலரில் போட்டோம் அப்படின்னா சேனல் வைஸ் அந்த கலர் வந்துடும், அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அங்கே நான் ஷீட்டோட டைட்டிலை சென்டர் பண்ணாமல் அப்படின்னா அதையும் நான் பண்ணிக்கிறேன். இதையும் இன்டர்வியூ கொடுத்துறோம். நாலு ஷீட் முடிச்சிட்டோம், இப்போ அஞ்சாவது ஷீட் மூவ் ஆகும். அஞ்சாவது ஷீட்டை பொறுத்த வரையும் இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இன் எ லாங்குவேஜ், அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டுக்குவோம். டைட்டில் போட்டு டைட்டில் சென்டர் பண்ணி போல்ட் பண்ணிக்குவோம். அது எப்போ பண்ணுறது தான். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரைமரி லாங்குவேஜை கொண்டு வந்து காலம்ஸ்லேயும் நம்பர் ஆஃப் சேனல்ஸ், அதாவது அந்த இது பார்த்தீங்களா சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு ரோஸ்லேயும் போட்டுருவோம். இதில் போட்டோம்னா ஆக்சுவலாக நமக்கு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் இப்படி இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இதை மட்டும் கவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ஆக்சுவலாக பார்கிராஃப் வந்துச்சு, அதை என்ன பண்ணிடுவோம், பேக்கெட் பபுள்ஸாக மாற்றிடுவோம். அது ஜஸ்ட் ஷோ மீல போய் கிளிக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இங்கே நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்காக ஜஸ்ட் அந்த ரேங்கை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறேன், லேபில் போட்டு அதை என்ன பண்ணிடுறேன், சமுக்கு பதிலாக கவுண்டர்னு மாற்றிடுறேன். இங்கே எந்தெந்த லாங்குவேஜில் எத்தனை எத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். இதில் நான் ஜஸ்ட் அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை என்ன பண்ணிக்குவோம், இன்டர்வியூவாக கொடுத்துருவோம். இதோட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஷீட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆறாவது ஷீட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ ஆறாம் ஷீட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரி வைஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்குவோம், முதல்ல டைட்டில் போட்டுவோம். டைட்டில் போட்டு அந்த டைட்டில் என்ன பண்ணிக்குவோம், போல்டு அப்புறம் சென்டர். இது ரெகுலராக நம்ம பண்ணுறது தான். இப்போ அதை முடிச்சாச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரியை கொண்டு வந்து காலம்ஸில் போடுவோம். இப்போ காலம்ஸில் போட்டால் அது முடிச்சு ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்து ரோஸ்லேயும் போட்டோம். இப்போ கண்ட்ரியை கலரில் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த பார்கிராஃப் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் லேபிளில் போட்டோம்னா அந்த பார்கிராஃப்க்கு மேலே என்ன ஆயிடுச்சு, அந்த லேபிளும் வந்துருச்சு, அவ்வளோதான். நமக்கு இதோட முடிஞ்சு இந்த கிராஃப்.
இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஷீட் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவலாக நமக்கு இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணிக்குவோம், ஹைட் பண்ணிக்குவோம். இதே நான் எல்லா ஷீட்டுமே என்ன பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். எல்லா ஷீட்டுமே அந்த கார்ட்ஸை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷீட் மூவ் ஆகும். இப்போது ஷீட் 7 வந்துட்டோம். ஷீட் 7 என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் வைஸ் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணிக்குவோம், டைட்டில் போட்டு டைட்டில் அலைன் பண்ணிக்குவோம். போன கிராஃப் கண்ட்ரியை பொறுத்து பார்த்ததுனால கண்ட்ரியை கொண்டு வந்து காலம்ஸில் போட்டோம். இங்கே லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறதுனால ப்ரீமியர் லாங்குவேஜை காலம்ஸ்லையும், அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்து ரோஸ்லையும் பண்ண போகிறோம். இதுவுமே இந்த பயோகிராஃப் ரெடியாச்சு. இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரீமியர் லாங்குவேஜை கொண்டு வந்து கலர்லையும் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்து லேபிள்லையும் போட்டுக்குவோம். போன ஷீட் மாதிரியே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சு. இங்கேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கார்ட்ஸை ஹைட் பண்ணிக்குவோம். இதோட நமக்கு இந்த ஷீட்டும் முடிஞ்சு. இப்போ நம்ம ஷீட் 8 வந்துட்டோம். ஷீட் 8 என்ன அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் சேனல்ஸ், அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி இந்த ஷீட்டோட டைட்டில் போட்டு ஷீட்டோட டைட்டில் அலைன் பண்ணிக்குவோம். கண்ட்ரிஸை கொண்டு வந்து காலமில் போட்டுருவோம். காலமில் போட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை மேப்பாக மாற்ற போகிறோம். மேப்பாக மாற்றிட்டால் நமக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சார் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கலர் கலர்ஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கலர்ஸ் கண்ட்ரி கொண்டு வந்து கலர்ஸில் போட்டோம்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக கலர் கலராக இருக்கும். இப்போ அதே மாதிரி டீட்டெயில்ஸில் நம்மளோட அந்த சேனல் நேம், சேனல் நேம் போட்டோம்னா ஆக்சுவலாக சேனல் நேம் மட்டும் காட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேனலோட கவுண்ட்டு பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு மெஷர்ஸில் போயிட்டு கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இப்போ ஒன்று தான் ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை எத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவுண்ட்ஸ் வந்துடும். இப்போது இது முடிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரீமரி லாங்குவேஜும் என்ன பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அங்கேயும் வந்துடும். இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இன்னும் ஒரு சில இதான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த ஷீட் முடிஞ்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரிஸை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து இதில் மாற்றிடுவோம். லேபிளில் போட்டோம் அப்படின்னா அது என்னென்ன கண்ட்ரி அப்படிங்கிறது டேரெக்டாக அந்த மேப் மேலே காமிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அதை மட்டும் கொண்டு வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஷீட் 9 வருவோம். ஷீட் 9 என்ன அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் லாங்குவேஜ், அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போ என்ன பண்ணிட்டோம், டைட்டில் போட்டோம், டைட்டில் அலைனும் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லாங்குவேஜை கொண்டு வந்து காலம்ஸ்லையும் ரோஸில் சப்ஸ்கிரைபர்ஸையும் போட்டுக்குவோம். ஆக்சுவலாக தப்பாக போட்டோம், மாற்றிக்குவோம். ப்ரீமியர் லாங்குவேஜை ரோஸ்லையும் காலம்ஸ்லையும் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்குவோம், இதை வந்து அசனி கலரில் பண்ணிக்குவோம். இது வரையும் பண்ண எல்லா கிராஃபியுமே வந்து கொஞ்சம் அசனி கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது கண்ட்ரிவைஸ் லாங்குவேஜ்க்கு திரும்ப வரும். இப்போது அந்த கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரியை கொண்டு வந்து கலரில் போட்டாலே நமக்கு என்ன ஆயிரும், ஒவ்வொரு லாங்குவேஜையும் கண்ட்ரியை பொறுத்து எத்தனை சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது காமிச்சிடும். ஜஸ்ட் அதை லேபிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், அந்த சப்ஸ்கிரைபரை மட்டும் இதில் கொண்டு வந்து லேபிளில் போட்டுறோம். அவ்வளோதான் இந்த ஷீட். இப்போது நெக்ஸ்ட் ஷீட் போவோம். நெக்ஸ்ட் ஷீட் என்ன அப்படின்னா, கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ், அதாவது இப்போ நம்ம கண்ட்ரி வைஸும் பார்த்தோம், லாங்குவேஜ் வைஸும் பார்த்தோமா. இப்போ கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் ரெண்டே ஒன்றா சேர்த்து ஒரு பயோகிராஃபாக பார்க்க போகிறோம். அதுதான் என்னது, இந்த கண்ட்ரி வைஸ், சாரி கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ரைமரி லாங்குவேஜ் கொண்டு காலம்ஸில் போட்டு திரும்ப அந்த கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரியை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அதையும் காலம்ஸ்லேயே போட்டுற போகிறோம். ரோஸில் கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸை போட்டுற போகிறோம். போட்டால் நமக்கு இங்கே கிட்டத்தட்ட கண்ட்ரி வைஸ் லாங்குவேஜ் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த பயோகிராஃப். ஜஸ்ட் இப்போ இங்கே என்ன பண்ணிக்குவோம், கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுக்காக கண்ட்ரியை மட்டும் கொண்டு வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த கலர்ஸில் போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கார்டை ஹைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இன்டர்வியூ கொடுத்துட்டோம். இதோட இந்த ஷீட் முடிஞ்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷீட் போவோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஷீட்டில் நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் போவோம். இங்கே ஃபஸ்ட் டேஷ்போர்டில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, இந்த ரேங்க் வைஸ் சேனல், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வித் பிராண்ட், கடைசியாக வந்து சேனல்ஸ் வித் பிராண்ட். இப்போ போட்டு முனையுமே கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். அலைன் பண்ணோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபஸ்ட் டேஷ்போர்ட் பொறுத்தவரைக்கும் ரேங்க் வைஸ் சேனல், நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வித் பிராண்ட், அப்புறம் எந்தெந்த பிராண்டெலாம் சேனலோட இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இந்த டேஷ்போர்ட். இப்போது நம்ம செகண்ட் டேஷ்போர்ட் போவோம். செகண்ட் டேஷ்போர்டில் என்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னா, சேனல் நேம் வித் சப்ஸ்கிரைபர், அதே மாதிரி நம்பர் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், அது ரெண்டையும் போட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹைலைட்டர் மட்டும் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அந்த ஷீட்டில் பண்ணாமல் விட்டேன். இப்போ வந்து அந்த ஹைலைட்டர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ண போதுன்னா, அந்த ஜஸ்ட் எதை பொறுத்து பண்ண போகிறீங்களோ, இப்போ நம்ம சேனல் நேமை பொறுத்து பண்ண போகிறோம். அதனால் அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஹைலைட்டர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஹைலைட்டர் வந்துடும். இதே மாதிரி அந்த ஷீட்டுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த ஷீட்டுக்குமே என்ன பண்ண போகிறோம், லாங்குவேஜை வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதே ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், ஷோ ஹைலைட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயே ஹைலைட்டர் வந்துடும். இப்போ நம்ம அந்த டேஷ்போர்ட் வருவோம். டேஷ்போர்டில் அது ஆக்சுவலாக காட்டலை, அதனால் என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு அகெயின் அந்த ரெண்டையுமே திரும்ப ஆட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை அப்படியே விட்டுறாமல் அதை மட்டும் என்ன பண்ணிடுவோம், அலைன் பண்ணி இதுக்கு கீழே கொண்டு வந்துப்போம். ஏன்னா அங்கே சைடில் ரொம்ப அதிகமாக ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொண்டு வந்து கீழே வச்சிடும். கீழே டேட்டா காமிச்சிருது. இந்த ஹைலைட்டர் ஜஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது வேணுமோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஹைலைட்டை மட்டும் சும்மா செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ அந்த ஹைலைட் சேனலில் வந்து ஏதோ ஒரு சேனலை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஜஸ்ட் நான் அந்த கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன் பார்த்திங்களா, அந்த கிளிக் பண்ணது மட்டும் ஹைலைட்டாக காமிக்கிறது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறோம்னா திரும்ப அதே மாதிரிலாம் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், ஜஸ்ட் அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ஹைலைட்டு. இதோட இந்த டேஷ்போர்ட் முடிஞ்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் போவோம். நெக்ஸ்ட் டேஷ்போர்டில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் லாங்குவேஜும், ஆக்சுவலாக அங்கே தப்பு பண்ணிட்டேன், ஆக்சுவலாக கண்ட்ரி வைஸ் லாங்குவேஜ் இல்லை, கேட்டகரி வைஸ் லாங்குவேஜ். ஜஸ்ட் அந்த கண்ட்ரியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கேட்டகரி ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போது அந்த கேட்டகரி வைஸ்ன்னு டைட்டிலையும் பார்த்துட்டோம். இப்போ அந்த கேட்டகரி வைஸ் லாங்குவேஜ் அதை கொண்டு வந்து போட்டுட்டோம். ஆக்சுவலாக நமக்கு அந்த கிரிட்லைன்ஸ் வேணால், அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த ஷீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரைக்கிள் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் அந்த கிரிட்லைன் இருக்கும், அந்த காலம்ஸ்லாம் கிரிட்லைன் இருக்குது, அதனால் ஜஸ்ட் காலம்ஸில் போய்ட்டு அதை மட்டும் நான் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டோம்னா அந்த கிரிட்லைன்ஸ் போயிடும். இப்போ நம்ம அந்த திரும்ப அந்த டேஷ்போர்டுக்கே வந்துடும். இப்போ டேஷ்போர்டில் கண்ட்ரி வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் லாங்குவேஜ் போட்டோம். அடுத்து எதை போட போகிறோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ். இப்போது அந்த கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜ் போட்டாச்சு, இதோட கிட்டத்தட்ட முடிஞ்சு, இதை ஜஸ்ட் ஒரு சின்ன அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிக்குவோம். இதோட மூணு டேஷ்போர்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் டேஷ்போர்ட் போவோம். ஃபோர்த் டேஷ்போர்டில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரி வைஸ் லாங்குவேஜும், கண்ட்ரி வைஸ் சப்ஸ்கிரைபரும் லாங்குவேஜ் வைஸ் சப்ஸ்கிரைபர், இது ரெண்டையும் போட போகிறோம். இதையும் ஜஸ்ட் மூவ் பண்ணுறது சின்ன அலைன்மெண்ட் தான். இதோட நமக்கு நாலு டேஷ்போர்ட் முடிஞ்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டோரி மூவ் ஆகிறோம். ஸ்டோரியில் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டேஷ்போர்ட்ஸையும் டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேஷ்போர்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு இது மட்டும் கமெண்ட் மட்டும் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், நாலு டேஷ்போர்ட்ஸையும் டேரெக்டாக போட்டு அந்த நாலு டேஷ்போர்டுக்கும் ஜஸ்ட்டு அதாவது கமெண்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம முதல் ரெண்டு டேஷ்போர்ட் போட்டாச்சு, மிச்சம் ரெண்டு டேஷ்போர்ட்டையும் நான் போட்டுறேன். இப்போ இந்த நாலு டேஷ்போர்டுமே ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக இந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரி வைஸ் சேனல் இருக்குல்ல, அந்த இதை மட்டும் என்ன பண்ண போகிறோம், அதையும் கொண்டு வந்து போட்டு அதுக்கும் ஜஸ்ட்டு கேப்ஷன் ஆட் பண்ணிக்குவோம். இவ்வளோ தான் இதோட முடிஞ்சு நமக்கு. இங்கே ஆக்சுவலாக நான் டேஷ்போர்ட்ஸில் நேவிகேஷன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், அந்த நேவிகேஷன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.